ஹைவிவஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் ஆறாம் வகுப்பு திருக்குறள் இந்த பாடப்பகுதியிலிருந்தால் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி ஏழு சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நிலையான செல்வம் டேஷ் நிலையான செல்வம் சரியான விடை ஊக்கம் அடுத்தது இரண்டாவது கேள்வி பொருள் உடைமை எழுதுக சரியான விடை பொருள் கூட்டல் உடைமை இப்போ இதான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுக சரியான விடை உள்ளுவது எல்லாம் அப்போ ஆதான் சரியான விடை ஆ உள்ளுவது எல்லாம் அடுத்தது நான்காவது கேள்வி பயன் கூட்டல் இலா சேர்த்து எழுதுக சரியான விடை பயனா ஆதான் சரியான விடை ஆ பயனிலா முகந்து பார்த்தால் வாடும் மலர் என்ன மலர் முகந்து பார்க்கும்போது அந்த மலர் வந்து வாடிடும் அது என்ன மலர்னு கேட்குறாங்க சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈ அணிச்சம் மலர் இதுதான் வந்து சரியான விடை இப்போ ஆறாவது கேள்வி பார்க்கலாம் நெருப்புக ஒரு குரல் கொடுத்துட்டு அந்த குரலில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு அதை நெருப்பு சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் அரும்பயன் ஆயும் அறிவிலார் சொல்லார் டேஷ் பயன் இல்லாத சொல் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அ பெரும் பயன் இல்லாத சொல் தான் சரியா அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் இக்குரலில் உள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு குரல் கொடுத்துட்டு அதில் இருக்க மூனை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க மோனை சொற்கள் ஒரு சொல்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்து மூனை சொற்கள் அப்போ இந்த குரல்ல எது வந்து மூனை சொற்களா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ளம் உடைமை ஊ ஊன்றது முதல் எழுத்தா இருக்கு அப்போ அதான் சரியான விடை இப்போ எட்டாவது கேள்வி பார்க்கலாம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஒரு குரல் கொடுத்துட்டு அந்த குரல்ல சீர்லாம் மாறி மாறி இருக்கு அதை வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் கலவினால் அளவிரிந்து ஆகிய ஆக்கம் ஆவது போல இதுதான் வந்து வந்து இது இருக்கு சரியான அமைப்பு எப்படி இருக்கணும்னா சரியான அமைப்பா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிரிந்து ஆவது போல கிடும் இதுதான் வந்து சரியான முறை கல்வே மெனல் இக்குரல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது இதுதான் கேள்வி இந்த குரல் பார்த்தீங்கன்னா கல்லாமை அப்படின்ற தான் வந்து இந்த குரல் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பத்தாவது கேள்வி பார்க்கலாம் குழையும் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க குழையும்னா ஆ வாடும்னா சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்